வணக்கம். உக்ரைனில் நுழைந்துவிட்ட ரஷ்ய படைகள் உக்ரைன் இராணுவத்தால் ஒரு குறிப்பிட்ட படைப்பிரிவை தேடி தேடி அழிக்க முயன்று வருவதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. குறிப்பிடப்பட்ட இந்த படையணிகளில் நிலை கொண்டுள்ள இடங்களை முற்றாக குண்டு வீசி அழிக்க முற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். ரஷ்ய படைகள் அழிக்க முயல்கின்ற உக்ரைனின் அந்த படைப்பிரிவுக்கு பெயர் அசோவ் ரெக்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது. ஜாரிந்த அசோவ் ரெக்மென்ட் ரஷ்ய படைகள் ஏன் இவர்களை அழிக்க முயல்கின்றார்கள், ரஷ்ய படைகள் எதற்காக இவர்களை பார்த்து அச்சப்படுகின்றார்கள் என பல்வேறுபட்ட சர்ச்சையான தகவல்களும் வெளியாகி கொண்டுதான் வருகின்றன. இது இவ்வாறு இருக்க, அணு ஆயுதங்களை ஏந்திய ரஷ்ய தாக்குதல் விமானங்கள் ஸ்வீடன் வான்பரப்புக்குள் நுழைந்துள்ளதாக தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன. ரஷ்யாவின் இந்த செயற்பாடு வேண்டுமென்றே அச்சுறுத்தும் நடவடிக்கைகள் என ஸ்வீடனின் TV4 நிறுவனமானது தகவல் வெளியிட்டுள்ளது. 2 Su-24 போர் விமானங்கள் மற்றும் 2 Su-24 தாக்குதல் விமானங்கள் மார்ச் 2 அன்று ஊடுருவலுக்கு முன்னதாக கிளிண்டின் கிராட் விமான தளத்தில் புறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதல் விமானங்களில் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ள போது, உக்ரைனில் ஏற்பட்ட மோதலால் ஸ்வீடன் விமானப்படை அதிக தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் 2 தாக்குதல் விமானங்களிலும் அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் தெரிவிக்கப்படவில்லை எனவும் ஆயுதப்படைகள் மறுத்துவிட்டன எனவும் கூறப்படுகின்றன. வான்வழியில் அத்துமீறல் வேண்டுமென்றே செய்யப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரில் ஈடுபட்டுள்ள நாடு ஒன்றின் இந்த நடவடிக்கை மிகவும் தீவிரமானது என விமானப்படை தலைவர் கார் ஹெகான் எட்ரமோல் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாங்கள் இந்த சம்பவத்தை பகுப்பாய்வு செய்துள்ளோம். தவறான வழி செலுத்துதலை என்னால் நிராகரிக்க முடியாது என்பது தெளிவாகிறது. ஆனால் அவை வேண்டுமென்றே ஸ்வீடனின் எல்லைகளை மீறியதை சுட்டிக்காட்டியிருக்கின்றது எனவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அணு ஆயுதங்களுடன் ஸ்வீடன் நாட்டின் வான் எல்லைக்குள் நுழைந்த ரஷ்ய போர் விமானங்கள் குறித்து பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி கொண்டுதான் இருக்கின்றது. ஒரு பக்கம் உக்ரைனுடன் போரிட்டு கொண்டே இன்னொரு பக்கம் நாட்டை விரட்டுவதற்காக அந்த நாட்டு வான் எல்லைக்குள் அணு ஆயுதங்களுடன் ரஷ்ய போர் விமானங்கள் நுழைந்துள்ள செய்தி ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. மார்ச் 2 4 ரஷ்ய போர் விமானங்கள் அவர்களின் எல்லைக்குள் நுழைந்ததாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இந்த விமானங்கள் அணு ஆயுதங்களை சுமந்து கொண்டு செய்து சென்றிருப்பதாகவும் திடுக்கிடும் தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கின்றது. சமீபத்தில் ஸ்வீடனும் பின்லாண்டும் இணைந்து ஒரு ஒத்திகை நிகழ்ச்சியிலும் ஈடுபட்டிருந்தார்கள். ஆகவே அவை நேட்டோ அமைப்பில் இணையக்கூடும் என்ற கருத்தும், புடின் அந்த நாட்டை பயமுறுத்தவே வேண்டுமென்றே அணு ஆயுதங்களுடன் போர் விமானங்களை தன் நாட்டு எல்லைக்குள் அனுப்பியதாகவும் ஸ்வீடன் நம்பப்படுவதாக கூறப்படுகிறது. காரணம், ஸ்வீடனோ அல்லது பின்லாந்தோ நேட்டோ அமைப்பில் இணைந்ததனால் அவற்றுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அந்த சம்பவம் நடப்பதற்கு சில நாட்கள் முன்தான் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனவும் கூறப்படுகிறது. பனிப்போருக்கு பின்னர் ஸ்வீடன் இராணுவத்திற்காக செலவு செய்ததை பெருமளவில் குறைத்திருந்தவர்கள் எனவும் கூறலாம். 2014 ரஷ்யா கிரீமியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டதைத் தொடர்ந்து உஷாரான ஸ்வீடன் மீண்டும் தன்னுடைய இராணுவத்தை வலுப்படுத்த தொடங்கியுள்ளது எனவும் ஸ்வீடன் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அத்தோடு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தன்னுடைய இராணுவத்தை தவறாக வழிநடத்தப்படுவதாக அமெரிக்காவிடமிருந்து தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. உக்ரைன் போரும் தவறாக கணிக்கப்பட்டது என வெள்ளை மாளிகை கூறி வந்துள்ளது. நான் என்ன சொல்ல முடியும், நிச்சயமாக புடின் அவர்கள் ரஷ்ய இராணுவத்தால் தவறாக வழிநடத்தப்படுவதாக எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது எனவும், புடினுக்கும் அவரது இராணுவ தலைமைக்கும் இடையே தொடர்ச்சியாக பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவும் வெள்ளை மாளிகையில் அமெரிக்கர்கள் தகவல் வெளியிட்டுள்ளமையும் ஒரு பக்கம் காணத்தான் படுகிறது. இவ்வாறிருக்க, உக்ரைன் வெளியுறவுத்துறை மந்திரி டிமிட்ரோ குலோபா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி மத்தியஸ்தராக செயற்பட்டால் அதனை உக்ரைனியர்கள் வரவேற்பார்கள் எனவும் கூறியிருக்கின்றார். ரஷ்யாவுடனான தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி போரை நிறுத்துமாறு இந்தியாவை உக்ரைன் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றது. NDTV நிறுவனத்தில் பேட்டியளித்த உக்ரைன் வெளியுறவுத்துறை மந்திரியான டிமிட்ரோ குலோபா அவர்கள் கூறும்போது, உக்ரைன் அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக பிரதமர் மோடி செயற்பட விரும்பினார், அவரை முயற்சித்து வரவேற்போம் எனவும்
உக்ரைன் மீது இந்திய தயாரிப்புகள் நம்பகமான நுகர்வோர், நாங்கள் எப்போதும் சூரியகாந்தி எண்ணெய், தானியங்கள் மற்றும் பிற பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றோம், அதற்கு மாறாக இந்த உறவு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருக்கின்றார். ரஷ்யாவுடன் இந்தியா அனுபவிக்கும் உறவை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் எனவும், போரை நிறுத்துமாறு அதிபர் விளாடிமிர் புடினை சமாதானப்படுத்தவும் எனவும் அவர் கேட்டிருக்கின்றார். ரஷ்யாவின் முடிவெடுக்கும் ஒரே மனிதர் அதிபர் புடின் மட்டுமே. எனவே இந்த போரை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவதுடன் அவருடன் நேரடியாக மோடி பேச வேண்டும் எனவும் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த உலகத்தில் யார் போரை விரும்புகிறார்கள் என்று பார்த்தால் அது அதிபர் புடின் மட்டுமே எனவும், உக்ரைனை இந்தியா தொடர்ந்து ஆதரிக்கும் என தான் நம்புவதாகவும் கூறியிருக்கின்றார். கார்கிவ் நகரில் ரஷ்ய குண்டுகளின் போது இந்திய மாணவர் உயிரிழந்ததற்கு உக்ரைன் மந்திரி தன்னுடைய இரங்கலையும் தெரிவித்திருந்தார். மேலும் ரஷ்ய போர் தொடங்குவதற்கு முன்னர் வரை உக்ரைன் இந்தியர்கள் இன்னொரு தாயாக விளங்கியதும் மாணவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் எனவும் அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.